ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னைக்கு நாம் இந்த ரிவ்யூவில் மிக முக்கியமான 4 கார்களுடைய ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் கொடுக்க போறோம். அது எந்தெந்த கார்னு பார்த்தீங்கன்னா, 4 லட்சம் ரூபாய்க்கும் உள்ளே இருக்கக்கூடிய கார்கள், அதாவது மாருதி சுசுகியினுடைய அல்டோ, மாருதியுடைய எஸ்பிரஸோ, டாட்ஸனுடைய ரெடிகோ, ரெனால்டோனுடைய குவிட்டுங்கிற கார். ஸோ இந்த 4 கார்களுமே பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப விரும்பி எடுத்துகிட்டு கார், அதாவது என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார்கள் இந்த காரோட செக்மெண்ட் சொல்லுவாங்க. மிகவும் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய கார்களாக இருக்கு. ஸோ இந்த 4 கார்களுமே பல வேரியண்ட்கள் இருந்தாலும் கூட நம்ம பேசிக் வேரியண்ட் தான் எடுத்து கம்பேரிசன் கொடுக்க போறோம். அதாவது மிகவும் விலை குறைஞ்ச இந்த கார்களை எடுத்து கம்பேரிசன் கொடுக்க போறோம். இந்த ரிவ்யூவில் இந்த கார்கள் எத்தனை டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்கு, என்ன மைலேஜ் கொடுக்குது, என்ன சேஃப்டி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த ரிவ்யூவை நீங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த 4 கார்ல எந்த கார் என கேப்டனா காரா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ரிவ்யூவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. பிரைஸை பார்க்கும்போது மாருதி சுசுகி ஆல்டோ பொறுத்த வரைக்கும் 2,99,000 ஆரம்பிச்சு 4,48,000 வரைக்கும் இதனுடைய காசு இருக்கு. அதே நீங்க எஸ்பிரஸோ பொறுத்த வரைக்கும் 3,70,000 ஆரம்பிச்சு 5,18,000 வரைக்கும் இதனுடைய காசு கொடுத்துருக்காங்க. டாட்ஸனுடைய ரெடிகோவை பார்க்கும்போது 2,83,000 ஆரம்பிச்சு 4,77,000 வரைக்கும் இந்த காருடைய காசு கொடுத்துருக்காங்க. நீங்க அதே ரெனால்டோ குவிட்டை பாக்குறீங்கன்னா 3,12,000 ஆரம்பிச்சு 5,31,000 வரைக்கும் இந்த காருடைய காசு இருக்கு. ஸோ இந்த 4 காரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிகவும் விலை குறைவான கார் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாட்ஸனுடைய ரெடிகோல இருக்கு. அதாவது 2,83,000 நீங்க எக்ஸோரூம் பிரைஸ்ல இந்த காரை எடுக்க முடியும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது மாசுடைய ஆல்டோ. இனி ஃபியூல பார்க்கும்போது ஆல்டோ கார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்பிரஸோலையும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. ரெடிகோல பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, குவிட்ல பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கார்லுமே உங்களுக்கு டீசல் கிடையாது, சிஎன்ஜிங்கிற ஒரு அடிஷனல் ஆப்ஷன் இருக்கு. அது ஆல்டோ எஸ்பிரஸோ ரெண்டுலையுமே இருக்கு. மற்ற 4 கார்களுமே உங்களுக்கு பெட்ரோல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இனி டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது மாருதி சுசுகி ஆல்டோ பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிடையாது, உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே நீங்க எஸ்பிரஸோக்கு போகும்போது பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்கு. சிஎன்ஜி ஆப்ஷன் போகும்போது உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டாட்ஸனுடைய ரெடிகோ பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்கு. ரெனால்டோனுடைய குயிக் காரை பார்க்கும்போது மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி ஆல்டோல மட்டும் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது, மற்ற எல்லா காரிலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இனி மிக முக்கியமாக இந்திய மக்கள் தேடக்கூடிய விஷயங்கிறது மைலேஜ். மைலேஜ் பற்றி பார்க்கும்போது மாருதி சுசுகி ஆல்டோ பொறுத்த வரைக்கும் 22.05 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. அதே எஸ்பிரஸோ பார்க்கும்போது 21.4 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய காராக இருக்கு. டாட்ஸனுடைய ரெடிகோ பார்த்தீங்கன்னா 20.71 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. குட்டை பார்க்கும்போது 22.3 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. ஸோ இந்த 4 காரமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெனால்டோ குட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான மைலேஜ் கொடுத்து முதலிடத்தில் இருக்கு, 22.3 km/L. ஆனால் அதே நேரத்தில் கஸ்டமருடைய ரிவ்யூ பார்க்கும்போது ஆல்டோ கார் தான் இந்த 4 காரிலுமே அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. அடுத்து ரொம்ப மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு கம்பேரிசன் இருக்கும் போது இந்த 4 காருமே ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்களாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4 காருடைய சைஸ் என்னவா இருக்கு, இந்த 4 காரிலுமே மிகவும் பெரிய கார் எது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். லெந்த பொறுத்த வரைக்கும் மாசுடைய ஆல்டோ 3,445 mm, எஸ்பிரஸோ 3,565 mm, ரெடிகோ 3,435 mm, ரெனால்டோ குயிட்டை பொறுத்த வரைக்கும் 3,731 mm. விட்டை பார்த்தீங்கன்னா அல்டோ கார் உங்களுக்கு 1,490 mm, எஸ்பிரஸோ 1,520 mm, ரெடிகோ 1,574 mm, குட் 1,579 mm. ஹைட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அல்டோ பொறுத்த வரைக்கும் 1,475 mm, எஸ்பிரஸோ 1,547 mm, ரெடிகோ 1,546 mm, குட் 1,474 mm. இங்கே நீங்கள் லெந்து விட்டு ஹைட்டன் இந்த மூணு விஷயத்தில் எதை எடுத்து பார்த்தீங்கனாலும் ரெனால்டோ குட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மூணு காரையுமே பின்னுக்கு தள்ளி இது முதலிடத்தில் இருக்கு. அதாவது 4 காரிலுமே மிக அதிகமான ஸ்பேஸை கொடுக்கக்கூடிய காருங்கிறது கண்டிப்பா ரெனால்டோ குயிட்ங்கற கார் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி ஆல்டோ கொடுக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறது 160 mm, எஸ்பிரஸோ 180 mm, ரெடிகோ 187 mm, ரெனால்டோ குயிட் 184 mm. இந்த ரெடிகோ அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க, அது 187 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்திருக்காங்க. வீல் பேஸை பார்க்கும்போது அல்டோங்கிறது 2,360 mm, எஸ்பிரஸோ 2,380 mm, ரெடிகோ 2,348 mm, குயிட் 2,422 mm. மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கிறது பூட் ஸ்பேஸ். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகியினுடைய அல்டோ 177 L, எஸ்பிரஸோ 270 L, ரெடிகோ 222 L, ரெனால்டோ குயிட்டை பொறுத்த வரைக்கும் 279 L. அதாவது அதிகமான பூட் ஸ்பேஸை கொடுத்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய காருங்கிறது ரெனால்டோ குயிட், இரண்டாவது இடத்துல எஸ்பிரஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட இன்டீரியர் ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டீரியர் லுக் வைஸாக இருக்கட்டும், இல்லை பூட் ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே மிக பெரிய ஒரு காராக இந்த 4 காரில் இருக்கக்கூடிய காருங்கிறது கண்டிப்பாக ரெனால்டோ குயிட்டுங்கிற கார். அடுத்து ரொம்ப மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 4 காரணம் இன்ஜினுடைய கம்பேரிசன். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அல்டோல FID பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, எஸ்பிரஸோ K10B பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, மிகவும் நல்ல இன்ஜின்.
ரெடிகோ பொறுத்த வரைக்கும் ஒரு 0.8 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், குயிட்லையும் 0.8 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஹையர் வேரியன்ட்ல குயிட்ல எடுக்கிறீங்கன்னா அங்க உங்களுக்கு 1.0 லிட்டரையும் ஒரு பெட்ரோல் இன்ஜின் இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அல்டோ 796 சிசி கெப்பாசிட்டி, எஸ்பிரஸோ 998 சிசி கெப்பாசிட்டி, ரெடிகோ 799 சிசி கெப்பாசிட்டி, குயிட்ட பொறுத்த வரைக்கும் 799 சிசி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு கார்ல பவரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 47.3 BHP பவர் கொடுத்த அல்டோ இருக்கு, எஸ்பிரஸோ பொறுத்த வரைக்கும் 67 BHP பவர், ரெடிகோ 53.64 BHP பவர், குயிட்ட பொறுத்த வரைக்கும் 53.26 BHP பவர். டார்க் பாத்தீங்கன்னா அல்டோல உங்களுக்கு 69 Nm டார்க், எஸ்பிரஸோ 90 Nm டார்க், ரெடிகோ 72 Nm டார்க், குயிட்ட பொறுத்த வரைக்கும் 72 Nm டார்க் தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த நாலு கார்ல எனக்கு ஒரு நல்ல டிரைவிங் எந்தூசியாசம் கொடுக்கக்கூடிய காரா ஒரு கார் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ்பிரஸோ கார் எடுக்கலாம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல உங்களுக்கு 67 BHP பவர் அதிகமாக கொடுத்திருக்கு. மற்ற எல்லா கார்களுமே 47, 53.64 தான் பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்க அது எனக்கு லோ பிரைஸ்ல வேணும் அப்படின்னு பாக்கிறீங்கன்னா நீங்க டேரக்டா எஸ்பிரஸோ எடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அல்டோ விடையும் கிட்டத்தட்ட 70,000 அதிகமாக கொடுத்தாதான் எஸ்பிரஸோ கார் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த நாலு கார் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டியது கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். அதிகமான ஃபீச்சர்ஸ் எந்த கார்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த நாலு காரமே கொடுத்துக்கிட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன், அது ஒரு கார்ல இன்னொரு கார்ல மார்பெட்டி எப்படி இருக்குங்கிற ஒரு கம்பேரிசன் நம்ம இப்ப பார்க்கலாம். லோ ஃபியூவல் லைட் வார்னிங் பொறுத்த வரைக்கும் இந்த நாலு காரிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட் ஹெட்ரெஸ்ட்ங்கிறது இந்த நாலு காரிலுமே காமனா இருக்கு. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்டோ, எஸ்பிரஸோ, குயிட்ங்கிற மூணு காரிலும் கிடையாது, ரெடிகோல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்டுக்கு ஆம் ரெஸ்ட், அதாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், அதை பின்பக்கம் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியதுங்கிறது சென்டர் ஆம் ரெஸ்ட் தான். இந்த ஆம் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெடிகோல இருக்கு, மற்ற மூணு காரிலும் கிடையாது. இனி முன்பக்கத்தில் கப் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்டோ, எஸ்பிரஸோ, குயிட் மூணுலையுமே கொடுத்துருக்காங்க, ரெடிகோல அதை கொடுக்கல. இனி சீட் லம்பர் சப்போர்ட், அது முதுகு தண்டுக்கு ஏற்ற மாதிரி சீட் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க, இது எஸ்பிரஸோல மட்டும்தான் இருக்கு, அல்டோ, ரெடிகோ, குயிட் மூணுலையுமே கிடையாது. இனி பின்பக்கத்தில் பார்க்கிங் சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இனி பாட்டில் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அல்டோவில் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க, எஸ்பிரஸோல முன்னால் மட்டும்தான் இருக்கு, ரெடிகோல முன்னாலையும் பின்னாலையும் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்கு, குயிட்டில் உங்களுக்கு முன்னால் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இனி சென்டர் கன்சோல் ஆம்ரஸ், இது டிரைவருக்கு ரொம்பவே ஏதுவான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு அம்சமும் கூட. இது உங்களுக்கு ரெடிகோல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்ற மூணு காரிலும் கிடையாது. அதுவும் ஸ்டோரேஜோட ரெடிகோல கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நான் திரும்ப உங்களை ரிமேட் பண்ணிக்கிறேன், நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நாலு காருடைய பேஸ் வேரியன்ட், அதாவது மிகவும் குறைவான விலை இருக்கக்கூடிய காரில் தான் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாலு காருடைய பேஸ் வேரியன்ட்லையுமே உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் கிடையாது, ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெடிகோல கொடுத்துருக்காங்க, அல்டோ, எஸ்பிரஸோ, குயிட் மூணுலையுமே கிடையாது. இனி எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே காமனாக இருக்கு. ஃபேப்ரிக் அப்போல்சரி பொறுத்த வரைக்கும் அல்டோவில் கொடுக்கல, எஸ்பிரஸோ, ரெடிகோ, குயிட் மூணுலையுமே ஃபேப்ரிக் அப்போல்சரியை கொடுத்துருக்காங்க. இனி க்ளவ் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாலு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் பொறுத்த வரைக்கும் அல்டோவில் கிடையாது, எஸ்பிரஸோ, ரெடிகோல இருக்கு, குயிட்டில் கிடையாது. டிஜிட்டல் ஓடோமீட்டர் பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இனி அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே காமனாக இருக்கு. அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம், அதாவது சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் கிடையாது, மேனுவலாக தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இது நாலு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. அலைவில்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வீல் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பிரஸோ, ரெடிகோல கொடுத்துருக்காங்க, அல்டோ, குயிட்ல அதை கொடுக்கல. பவர் ஆண்டனா பொறுத்த வரைக்கும் அல்டோவில் கொடுக்கல, எஸ்பிரஸோ, ரெடிகோ, குயிட் மூணுலையுமே கொடுத்துருக்காங்க. இனி குரோம் கிரில்ல பொறுத்த வரைக்கும், அதாவது முன்பக்கத்தில் ஒரு அழகு எடுத்து கொடுக்கறதுக்காக கிரில்ல பொறுத்த வரைக்கும் ரெடிகோல கொடுத்துருக்காங்க, மற்ற மூணு காரிலையும் அதை கொடுக்கல. எல்இடி டிஆர்எல், எல்இடி டெயிலைட்டை பொறுத்த வரைக்கும் குயிட்ல மட்டும்தான் இருக்கு, மற்ற மூணு காரிலுமே உங்களுக்கு எல்இடி எதுவும் கிடையாது. இனி வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் அல்டோ கார்ல 12 இன்ச்ல வீல் கொடுத்திருக்காங்க, எஸ்பிரஸோல 13 இன்ச்ல கொடுத்திருக்காங்க, ரெடிகோ குயிட் ரெண்டுலயுமே 14 இன்ச்ல வீல் சைஸ் கொடுத்திருக்காங்க. என்னுடைய எல்லா ரிவ்யூலையுமே ஹைலைட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான அம்சம் இருக்கு, அதாவது நீங்க ஒரு புதிய காரோ அல்லது செகண்ட் ஹேண்ட்லயோ ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் கூட நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய அம்சங்கிறது சேஃப்டி. சோ அதனுடைய அடிப்படையில் இந்த நாலு காரிலுமே என்ன சேஃப்டி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப டீச்சர்ல பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே காமனாக இருக்கு. சைல்டு லாக்கை பொறுத்த வரைக்கும் அல்டோவில் கிடையாது, மற்ற மூணு காரிலையும் கொடுத்துருக்காங்க. ஏர்பேக்கை பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே உங்களுக்கு சிங்கிள் ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்க, அதோட டிரைவருக்கு மட்டும்தான் இருக்கு, கோ டிரைவருக்கு ஆப்ஷனலாக நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். இனி பின்பக்கத்தில் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே காமனாக இருக்கு, அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங்கும் நாலு காரிலையும் காமனாக கொடுத்துருக்காங்க. சைட் அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு காரிலையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மொபலைஸுங்கிற மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட், அதாவது உங்கள் இன்ஜின் இருக்கக்கூடிய கோட், கீழே இருக்கக்கூடிய கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது உங்களுக்கு மூணு காரில் கொடுத்துருக்காங்க, ரெடிகோல அதை கொடுக்கல. கிராஷ் சென்சாரை பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இனி ஃபியூவல் டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்டோ, எஸ்பிரஸோ, குயிட் மூணுலையுமே சென்டரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, ரெடிகோல சென்டரில் கிடையாது, அது சின்ன ஒரு டிராபேக்கும் கூட. இன்ஜின் செக் வார்னிங் உங்களுக்கு அல்டோ, எஸ்பிரஸோ, குயிட் மூணுலையும் கொடுத்துருக்காங்க, ரெடிகோல கொடுக்கல. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் நாலு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது ஆடியோ சிஸ்டம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த நாலு காரோடைய பேசிக் வேரியன்ட்லையுமே உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் காஸ்ட்டில் வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இனி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த நாலு காரிலுமே அடிப்படையான சேஃப்டி கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் குளோபல் என்கேப் கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிட் உங்களுக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க, ரெடிகோ 1 வாங்கியிருக்காங்க, எஸ்பிரஸோ 0, அல்டோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் டெஸ்ட் ரேட்டிங் கிடைக்கல, அதுவும் கண்டிப்பாக 0 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது.
அது. ஸோ நான் இப்போ கொடுத்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இந்த நாலு கார்லையுமே ஒரு பெட்டர் லுக், அதாவது ஆஸ்தட்டிக்காக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு கார் வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டாக வேறு குவிட் அல்லது ரெடிகோக்கு போகலாம். மற்ற ரெண்டு காரையும் பின்னுக்கு தள்ளி இந்த ரெண்டு காரும் முன்னால் இருக்கும். இல்லை எனக்கு மக்கள் அதிகமாக விரும்பி எடுத்துக்கக்கூடிய ஒரு கார் வேணும்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆல்டோ எடுக்கலாம். ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாதத்துலையுமே முதல் மூணு இடத்துக்குள்ளே எப்படி அந்த ஆல்டோ உட்காந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் விரும்பி எடுக்கக்கூடிய கார் ஆல்டோவாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கார் வேணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நான் கொடுத்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு ரிவ்யூ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.